கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி கருத்துக்களை தெரிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி விமர்சித்திருந்தார் இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது சென்னை உயர்நீதிமன்ற அவதொரு வழக்கு தொடரப்பட்டது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோடநாடு கொலை கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி கருத்து தெரிவிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கோடநாடு சம்பவம் நடந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் என்பதால் பொது ஊழியராக அவரது செயல்பாடு குறித்த பொதுநலன் அடிப்படையில் அறிக்கை வெளியிட்டதாக கூறியுள்ளார் எனவே தனக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் பதில் மனுவுக்கு விளக்கமளிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை ஏற்று வழக்கின் விசாரணையை வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் தள்ளி வைத்தார்